இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருக்கும். வணக்கம் மேடம், நான் பிரிட்டராஜ் பேசுகிறேன். சுண்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயத்தில் இந்த பனி மழைக்காலத்தில் போடக்கூடிய ஒரு முக்கியமான மானாவாரி பயிர். இந்த மானாவாரி பயிரில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலம் பிடித்தாலும் பிடிக்கலனாலும் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நட்டுறணும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு முக்கியமான அம்சம் உள்ளது. 85 நாள் பயிருங்க. இப்போ உதாரணத்துக்கு 10 அக்டோபர் நடுறீங்கன்னு வச்சுக்குவோம். 10 அக்டோபர் நட்டிங்கன்னா 10 நவம்பர் டிசம்பர் 10 ஜனவரி 5ஆம் தேதி நீங்கள் அறுவடை. அறுவடைங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா செக்க சவையன்னு மாறிடும். அந்த செடியே பச்சையாக இருக்கக்கூடிய செடி சிவப்பாக மாறிடும், கருகிரும். நம்ம அந்த நேரத்தில் அறுத்து எடுத்துகிட்டு வந்து நம்ம குமிச்சு அதுக்கப்புறம் தட்டினோம்னா சுண்டலை தனியாக எடுத்துடலாம், சரிங்களா? 2 வகையான சுண்டல், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சிவப்புக்கு சின்ன சுண்டல், அப்புறம் வெள்ளை நிற சுண்டல், பெரிய சுண்டல். இந்த மாதிரி 2 சுண்டல் இருக்குங்க. ரெண்டுமே வந்து நம்முடைய தமிழ்நாட்டு வெரைட்டி ஓரளவுக்கு இருக்குது. அதாவது நம்முடைய பழைய வெரைட்டி அப்படிங்கிறது 3, 4 வந்து தமிழ்நாட்டோட வெரைட்டி. பொதுவாக இந்த சுண்டலில் ரொம்ப ஃபேமஸ் வந்து நம்மளுடைய டெல்லி யூனிவர்சிட்டியோட வெரைட்டி தான். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மானாவாரியில் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட அதிகபட்ச மகசூல் வந்து 300 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அதே நேரத்தில் பூசா டெல்லி அவங்க கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோ வரலும் வருங்க. 1000, 1100, 1150 கிலோ வரலும் எடுத்திருக்காங்க 2 வகை கடலை சுண்டல்லையுமே, சரிங்களா? அதனால் பொதுவாக அந்த மாதிரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகங்களை நம்ம வாங்கி போட்டுறது ஒரு தடவை செஞ்சாலும் நச்சுன்னு செய்கிற மாதிரி செய்யலாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு பயிருங்க. இது குறுகிய காலத்தில் நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு பயிர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இப்போ மக்காச்சோளம் போட்டிருந்தாங்கன்னா மக்காச்சோளம் போட்டவங்க அறுத்துருப்பாங்க. அறுத்துட்டு அந்த நேரத்தில் இந்த மழைக்காலத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் சும்மா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தொடர் பயிர். அதே மாதிரி தான் கேழ்வரகு இந்த மாதிரி பயிரிட்டவங்க எல்லாத்துக்கும் தொடர் பயிராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது இந்த சுண்டலுங்க. இந்த சுண்டல் வந்து எங்கே போடலாம் அப்படின்னா எங்கே போடக்கூடாது அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தண்ணீர் வடிகால் உள்ள நிலங்கள் அதில் எல்லாத்துலேயுமே போடலாம். இப்போ கரிசல்லையுமே வந்து கொஞ்சம் பெரிய வண்டல் உள்ள மண் அதிலெல்லாம் போடலாம். எங்கே போடுறது கஷ்டமாக இருக்கும்னா இந்த ரொம்ப அதிகமான ஈழக்களின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி களிமண் உள்ள இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். அமில காரநிலை அப்படிங்கிறப்ப 7.5க்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே வந்து அதோடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைவுப்பட்டதாக இருக்கும். பொதுவாக 6.5 அல்லது 7.5 அல்லது இன்னும் சொல்ல போனால் 7.8 வரையிலுமே நல்லா இருக்குங்க. தண்ணீருமே ஒரு சப்ப தண்ணியாக இருந்துட்டால் போதும், ரொம்ப உப்புலாம் வேண்டாம். சப்ப தண்ணியாக இருந்துட்டால் கூட நல்ல சிறந்த மகசூல் எடுத்துடலாம், சரிங்களா? 85 நாள் அப்படிங்கிறப்ப இந்த அக்டோபர் மாதம் மழை வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு மழை நம்ம கிடச்சிருக்கோம். அப்போ நல்லா உழுதுடலாங்க, 2 அல்லது 3 தடவை உழுதுட்டு மண்ணை பொலப்பொலப்பாக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொதுவாக 1 அடி அல்லது 1.5 அடி வரிசையில் நடுவாங்க. ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இடைவெளி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய இடங்களில் 1 அடிக்கு 1 அடி இடைவெளி வைப்பாங்க, ஏன்னா பயிரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணுங்கட்டு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான விளைச்சல் கிடைக்கக்கூடிய ரகங்கள்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கி வச்சோம்னா ரொம்ப நல்லது. களை அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் நாளும் நட்ட 15ஆம் நாளும் 30ஆம் நாளும் களை எடுக்கணுங்க. மண்வெட்டி சின்ன களை கொத்து வச்சு களை எடுத்துக்கலாம். மற்றபடி களைக்கொல்லி அடிக்க வேண்டியது இல்லைங்க. களைக்கொல்லியில் மட்டும் எடுத்துட்டோம்னாலே சரியாக வரும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம இந்த 85 நாள் அப்படிங்கிறப்ப 8, 10 அல்லது 16, 5 நாள் மழை பெஞ்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எல்லா விதமான இடுபொருள்கள் நம்ம இயற்கை இடுபொருள்களில் வந்து குறைஞ்சபட்சம் இப்போ 16, 5 நாள் அல்லது 8, 10 நாள்னே வைப்போம். 8, 10 நாள்னு வச்சாலும் 2 ஜீவாமிரதம் கொடுக்கணுங்க. குறைந்தபட்சம் 1-3 மீனமிலம் கொடுக்கலாம், சரிங்களா? 2 EM கரைசல் தரலாம்.
அந்த மாதிரி அமைப்பு வச்சுக்கிறது நல்லது. இடையில வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு 4 தடவை தெளிக்கலாங்க. பஞ்சகாவியாவோ அல்லது ஈயம் கரைசலோ தெளிச்சறது நல்லது. முக்கியமாக பஞ்சகாவியா தெளிக்கிறப்ப அதில் சூடமோனஸ் இருக்கிறதுனால நமக்கு 2 இரட்டை நன்மைகள் கிடைக்குங்க. அது மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த விதை நிறுத்தி, மொதல் விதை நிறுத்தி. இப்போ விதைகள் அப்படிங்கிறப்ப இந்த தமிழ்நாட்டு வகை ரகங்களுக்கு வந்து 30 கிலோ தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. 30 கிலோ விதை வாங்கினோம்னா அந்த வந்து அடிப்பகுதி வளைந்த ஒரு பாத்திரத்தில் உள்ளே போட்டு நல்லா கழுவிடலாம் விதைகளை. அதுக்கப்புறம் தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் 1 கிலோவுக்கு அதாவது 300 கிராம் சூடோமோனஸ், அதாவது 10 கிராம் அளவில் 300 கிராம் சூடோமோனஸ், அதுக்கப்புறம் ரைசோபியம் பாசோ பாக்டீரியா, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் 200 கிராம் அப்படின்னு போடலாம். 200 கிராம் ரைசோபியம், 200 கிராம் பாசோ பாக்டீரியா, அந்த மாதிரி போட்டு அது தேவையான அரிசிக்கு வடிகட்டின கஞ்சியை கலந்து நல்லா கலைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊற வச்சு குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உள்ளங்கையை வச்சு நல்ல விரல்களோட உள்பகுதியை வச்சு மெதுவாக சுற்றி விடலாம். சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் அதோட தன்மைக்கேற்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரலாம். எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு மட்டும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நெல் காய்ச்சலை காய விட்டுறலாம். சுண்டலோட அந்த விதை இதை பார்த்தாலே தெரியும் நல்லா கல் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வரலாம் வச்சுருக்கலாம். கொஞ்சம் பார்க்கவே சாஃப்டாக இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் கூட போதும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி தெளிப்பு அப்படிங்கிறப்ப 15 நாட்களுக்கு ஒரு முறை வெப்பனை கரைசல் கொடுக்குறது இந்த காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 இலை கசாயம் அல்லது 10 இலை கசாயம் அல்லது அக்னியஸ்திரம் இப்படி தெளிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 வகையான தெளிப்புகள் இருக்குங்க. ஒன்று வந்து மாதம் ஒரு தடவைன்னு 3 மாதம் இருக்க போது மாதம் ஒரு தடவை சூடோமோனஸை 10 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து ஒரு மாதம் ஒரு முறை தெளிச்சிடலாம். 15வது நாள் அப்புறம் வந்து 45வது நாள் அப்புறம் வந்து ஒரு 80வது நாள் அந்த மாதிரி தெளிச்சிடலாம். இடையில வந்து ஒரு முறையாவது பெவேரியா பேசியானா, ஒரு முறையாவது வெட்டிசிலியம் லக்காணி, இது ரெண்டும் 10 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து தெளிச்சிட்டோம்னாலே இந்த தண்டு துளைப்பான் சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தொல்லை இல்லாமல் பயிர் எடுத்துடலாம். சரிங்களா, இது மட்டும் எடுக்கலாம். ரொம்ப நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு பயிருங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க. இதோட நல்ல ரகங்கள் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்குங்க, நிறைய கம்பெனிகள் தர்றாங்க, பார்த்துக்கோங்க. ஜனவரி மாதத்தில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து தட்டின ஒரு நம்ம நெல் காய்ச்சலை காய விட்டு அதுக்கப்புறம் தட்டினோம்னாலே சுண்டலை நம்ம தனியாக எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் அதை வசம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பத்திரமாக வச்சுருந்து நம்ம அதுக்கப்புறம் விற்பனைக்கு அனுப்பலாம். தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணலாம். சரிங்களா, இயற்கை முறையில் பண்ணும்போது அதை தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணலாம், நல்ல விலை கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க பொருள்களோட இது வந்து நல்ல விலை கிடைக்கும் நமக்கு, அது மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பூச்சி மேலாண்மை மட்டும் ரொம்ப கவனம் வச்சுக்கணும், பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும். அதை மட்டும் நம்ம ஏன்னா மழைக்காலத்தில் வளரப்போகுது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக வருங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. நன்றிங்க.